ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல் ஸ்டோரி டைம். அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சீவக சிந்தாமணி கதையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கதை பகுதி கேட்காதவங்களுக்காக ஒரு கார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கதை பகுதிக்குள்ளே போகலாம் வாங்க. சீவகனின் பயணம். சங்கவெண்மலையின் அருவியில் ஆனந்தமாக குளித்தான் சீவகன். பால் போல ஓடும் ஆற்றின் கரையின் உயரத்தில் இருந்து குதித்து நீந்தினான். சுதந்திரன் ஏற்கனவே கரையேறிவிட்டிருந்தான். சீக்கிரம் வா சீவகா, இசை நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், என் மனைவியர்களும் காத்திருப்பார்கள். சீவகனை அழைத்து வருகிறான் சுதந்திரன் என்ற தகவல் ஏற்கனவே அவன் வீட்டை அடைந்து விட்டிருந்தது. வாசலிலேயே காத்திருந்தார்கள். இவர்தான் சீவகனா? தெருவெங்கும் முணுமுணுப்புலிகளாக வியப்பான குரல்கள். அது சீவகனுக்கு பழக்கமாகிவிட்டிருந்தது. சுஜந்தனின் மனைவியர் கூட வைத்த கண் வாங்காமல் அவனை பார்த்தார்கள். இவர்தான் சீவகன். நாய் உடம்பில் சிறைப்பட்டிருந்த எனக்கு தேவ ஊடல் கொடுத்த என் உயிர் தோழன். சொல்லியிருக்கிறேன் அல்லவா, வாருங்கள் சீவகரே என்றவள் சுதந்திரனை பார்த்து, ஏன் சிறையிலிருந்து தப்பிக்க வைத்து அழைத்து வந்தீர்கள்? அந்த மன்னன் கட்டியங்காரனை கொன்று ஏமாங்கதத்துக்கு அரசனாக முடிசூட்டிவிட்டு வர வேண்டியது தானே? செய்திருப்பேன், சீவகன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஏன் சீவகரே அப்படி சொன்னீர்கள்? கட்டியங்காரனை கொள்வது என் உரிமை, இது சிறிய விஷயம். இதற்கெல்லாம் தேவர்களை தொந்தரவு செய்யலாமா? இன்னும் 10 மாதங்களை ஓட்டியாக வேண்டுமே. சுதந்திரனா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். எனக்கு பல நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும், பல அனுபவங்களை பெற வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. கிணற்றுத் தவளையாக ஏமாங்கதத்தில் மட்டும் இருந்தால் அறிவு விசாலமாகாது. எந்த நாட்டுக்கு செல்லலாம் என்று நீயே வழி சொல்லேன். வழி ஏன் சொல்ல வேண்டும்? நானும் கூட வருகிறேனே. இல்லை இல்லை, நீ இப்போதுதான் நீ இந்த உடம்பை பெற்றிருக்கிறாய். நீண்ட நாட்களுக்கு பின் உன் குடும்பத்துடன் சேர்ந்திருக்கிறாய். நீ இங்கேயே இரு. நான் மட்டும் தனியாக போய் வந்தால்தான் அனுபவம் கிடைக்கும். உன் சகோதரன் நந்தட்டனும் உன் நண்பர்களும் உன்னை வந்து பார்க்க சிறந்த இடம் மத்திம தேசம்தான். அங்கே நீ போவதாக முடிவு செய்துவிட்டால் நான் அவர்களை அங்கேயே வந்து சந்திக்க சொல்லி தகவல் அனுப்பிவிடுகிறேன். ஆனால் பாதை கொஞ்சம் கஷ்டமானது, அபாயமானதும் கூட. என்ன அபாயம்? நீ எந்த இடத்தில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நான் அதை விலக்கி நல்ல பாதையில் செல்லப் போகிறேன், அவ்வளவுதானே? சுதந்திரன் கீழே இருந்த மணலில் கோடு கிழித்து பாதை சொல்ல ஆரம்பித்தான். இது நாம் இருக்கும் சங்கவெண்மலை என்று வைத்துக்கொள். இங்கிருந்து 2 காத தூரம் சென்றால் அரணபாதம் என்ற இன்னொரு மலை வரும். அங்கே சமண முனிவர்கள் பலர் துறவு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு திருத்தலம். அங்கே அருகனை வழிபட்டு விட்டு பயணத்தை தொடர வேண்டும். சரி, அரணபாத மலைச்சாரலில் இருந்து 25 காத தூரம் சென்றால் பெரிய ஆறு ஒன்று தோன்றும். கடல் போல இருக்கும் அந்த ஆறு அபாயங்கள் நிறைந்த வழி. அதை தனியாக கடப்பவர்கள் மிகவும் குறைவு. அந்த பாதையில் நிறைய பேய்களும் ஆவிகளும் வரும். அதிலிருந்து வலப்பக்கமாக நீ செல்ல வேண்டும். சீவகன் கண்ணை மூடி நினைவில் ஏற்றி கொண்டான். பிறகு 2 காத தூரம் சென்றால் ஒரு காடு வரும். அங்கே பேய்கள் அதிகம். ஜாக்கிரதை, பேய்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்? மோகினி பிசாசுகள் உன்னை கவர்ந்திழுக்க பார்க்கும். ஆசைப்படாமல் மேலே நட. 1 காத தூரத்தில் ஒரு அழகிய நாடு நகரமும் தென்படும். சீவகன் யோசித்தான். பல்லவ நாடு தானே அது? சரியாக சொன்னாய். அங்கே 2 மாதங்கள் தங்கியிருக்க நேரிடும். ஏன், போய்பார், புரிந்து கொள்வாய். சுதந்திரன் புன்னகைத்தான். பிறகு அங்கிருந்து மேலே செல்ல வேண்டும். அந்த பாதையில் மரங்கள் கூட கிடையாது, பறவைகள் நிறைந்திருக்கும். வெயில் வாட்டும், சொன்னாலே வாய் வெந்து போகும் அளவுக்கு வெயில் அடிக்கும். அங்கிருந்து மேலே போனால், சுதந்திரன் சொல்ல சொல்ல சீவகன் குறித்து கொண்டான். இவ்வளவையும் கடந்த பின்தான் மத்திம தேசம் வரும். அங்கே உனக்கு நந்தட்டனும் நண்பர்களும் மட்டுமல்ல பல ஆச்சரியங்களும் காத்திருக்கின்றன. சரி, கிளம்பவா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டு போய்விட்டது. அபாயமான காட்டு வழியில் செல்ல இருக்கிறாய். ஆபத்துக்கு உதவும் சில மந்திரங்களை சொல்கிறேன், மனப்பாடம் செய்து கொள். தேவைப்படும் போது இவற்றை உபயோகி. எதற்காக மந்திரங்கள்? கேட்டார் பிணிக்கும் தகைய வாய்ப்பாடுவாய். இம்மந்திரத்தை உபயோகித்தால் முதல் மந்திரம் உன் குரல் இனிமையை அதிகப்படுத்தும். 2வது மந்திரம் பாம்பு விஷத்தை போக்கும். 3வது விரும்பிய உடலை தரும். ஆஹா, எல்லாமே இந்த பயனுள்ள மந்திரங்கள் தான். எங்கே சொல்? மந்திரங்களை கேட்டு மனதில் பதித்த பின் சுதந்திரனிடமிருந்தும் அவன் குடும்பத்தாரிடமிருந்தும் சீவகன் விடைபெற்றான். காட்டு வழி, இருண்டு கிடந்தது காடு. பகலா இரவா, எவ்வளவு தூரமாக நடக்கிறோம்?
இன்னும் அரணபாதம் மலை வந்ததா இல்லையா என்று தெரியாமல் குழப்பத்தில் நடந்தாலும் அவ்வப்போது வந்த வெளிச்சத்தில் தென்பட்ட அழகிய பூக்களும் தாமரை குளங்களும் புத்துணர்ச்சியூட்ட தொடர்ந்து நடந்தான் சீவகன். திடீரென இலைகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. ஏதேனும் மிருகமாக இருக்குமோ? யானை கூட்டம் போல தெரியவில்லை. கூட்டமாக வந்தால் யானைக்கு பயமும் இல்லை. தனி மிருகமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மரத்தின் மறைவில் பதுங்கினான் சீவகன். சில நொடிகளில் தெரிந்தது சத்தத்துக்கான காரணம். வந்தது ஒரு மனிதன், ஒரு வேடன். தன் மனைவியோடு வந்து கொண்டிருந்தான். கையில் கிழங்கு, தோளில் ஏதோ ஒரு இறந்த மிருகம் தோலுரிக்கப்பட்டு பாதி வெட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. வில்லும் அம்பராத்துணியும் இன்னொரு தோளில் இருக்க கையில் இருந்த குடுவையில் இருந்து எதையோ குடித்து கொண்டே தள்ளாடி நடந்து வந்தான். சீவகன் மறைவில் இருந்து வெளியே வந்து, நீங்கள் இந்த காட்டிலா இருக்கிறீர்கள் என்று கேட்டான். திடீரென இருளில் இருந்து வந்த குரலால் திடுக்கிட்ட வேடன் சீவகனை பார்த்து ஆவேசமானான். நான் இந்த காட்டில் இல்லை, இங்கே மனிதர் வாழ முடியுமா? அதோ அந்த மலையில் வேடர்கள் கூட்டமாக வாழ்கிறோம். நான் தான் அவர்களுக்கெல்லாம் தலைவன். பேசும்போதே அவன் வாயிலிருந்து கல்லின் வீச்சம் வீசியது. என்ன சாப்பிடுகிறீர்கள்? இந்த வீச்சம் வீசுகிறதே, இதோ தோளில் கிடக்கிறதே பன்றி. இதோடு முள்ளம்பன்றியையும் சேர்த்து நெருப்பில் வாட்டி தேன் விட்டு கலந்து தின்றால் என்ன சுவையாக இருக்கும் தெரியுமா? தாகத்துக்கு அரிசிக்கல். குடிக்கிறீர்களா? வேண்டாம் வேண்டாம். அதென்ன கையில் கிழங்கு? மரவள்ளி கிழங்கு. மிருகம் எதுவும் கிடைக்காவிட்டால் அன்றைக்கு இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. எதற்காக மிருகங்களை கொல்ல வேண்டும்? அதை வதைக்க வேண்டும். இந்த கிழங்கையே சாப்பிட்டால் போதாதா? கிழங்கை மட்டுமா? எப்படி போதும்? உடம்புக்கு சக்தி வேண்டாமா? நான் வெறும் தாவர உணவு தான் சாப்பிடுகிறேன். எனக்கென்ன சக்தி இல்லையா? அதுவும் இல்லாமல் கைகூப்பி எல்லா உயிரும் தொழ வேண்டும் என்றால் கொல்லக்கூடாது, மாமிசம் தின்னக்கூடாது. அதுவே சிறந்த அறம். அறத்தையெல்லாம் நான் இங்கே கண்டேன். இதுதான் எங்கள் பழக்கம். சரி, நான் ஒன்று கேட்கிறேன், பதில் சொல்வாயா? கேளுங்கள். வேட்டையாடி மிருகங்களை சாப்பிட்டு நரகத்துக்கு போவது சிறந்ததா, இல்லை கிழங்கை தின்று தேவராக மாறுவது சிறந்ததா? தேவராக மாறுவது தான் சிறந்தது. பிறகு சீவகன் வேடனுக்கு தாவர உணவின் நல்லதை சொன்னான். இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். நீண்ட நேரம் பேச்சுக்கு பின் அந்த வேடன் விடைபெற்றான். அதோ நான் போக வேண்டிய மலை. நன்றாக பேசினீர்கள் நண்பரே. இன்றே நானும் மிருகங்களை கொள்வதையும் தின்பதையும் நிறுத்தி கொள்கிறேன். உங்கள் உபதேசத்துக்கு நன்றி. சீவகன் மகிழ்ந்தான். அப்பாடா, சில மிருகங்களையாவது வதையிலிருந்து காப்பாற்றினோம் என்று. அரணபாதம் என்னும் மலை எங்கே இருக்கிறது? அதோ எதிரில் தெரிகிறதே, அதுதான். நீங்களும் துறவு கொள்ள வந்திருக்கிறீர்களா என்ன? என்றான் வேடன். இல்லை இல்லை, நான் அதை கடந்து பல்லவ தேசம் போக வேண்டும். வேடன் சீவகனை வணங்கி விடை கொடுத்தான். மலை சீவகனை அழைத்தது. பல்லவ நாடு. அரணபாதம் மலையிலிருந்து இறங்கும் போதே பல்லவ நாடு தெரிய ஆரம்பித்து விட்டது. சீவகன் அரணபாதத்தில் இருந்த அருகன் கோயில் கொடுத்த மன நிம்மதியோடு நடந்தான். சுத்தமாக இருந்தது மனம். தத்தையையும் குணமாலையையும் பிரிந்த சோகத்துக்கு அருகன் கோயிலும் அங்கிருந்த முனிவர்களும் மருந்தாக இருந்தார்கள். இறைவன் அடையை தொழுததில் எல்லா கவலைகளும் நீங்கிவிட்டது போல தோன்றியது. நாட்டுக்குள் நுழைந்து விட்டாலும் தலைநகரம் எங்கே என்பது தெரியவில்லை. இங்கே 2 மாதங்கள் தங்க நேரிடும் என்றானே சுதஞ்சனன். அப்படி என்ன நடக்கப் போகிறது? எதிரே வந்த பெண்களிடம் வழி கேட்டு தலைநகரை நோக்கி நடந்தான். நகரத்தின் உள்ளே நுழைவதற்கு முன் இனிமையான பாடல் ஒளியை கேட்டான். ஒளியின் ஆதாரத்தை நோக்கி நடந்தான். ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் ஆடலும் பாடலும் நடைபெற்று கொண்டிருந்தன. ஊர் மக்கள் கூடி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கூட்டத்தின் உள்ளே ஊடுருவினான் சீவகன். ஆஹா, எவ்வளவு அற்புதமாக ஆடுகிறாள்! தேசிகை பாவை தானே அது? என்றான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன். அவளேதான். அவள் ஆட்டத்துக்கு தானே இவ்வளவு கூட்டம் கூடுகிறது. இளவரசர் உலோகபாலன் கூட வந்திருக்கிறார் பார். சீவகன் பார்த்தான். அரங்குக்கு நேராக 2 சிம்மாசனங்கள் மட்டுமே போடப்பட்டிருந்தன. ஒன்றில் அமர்ந்திருந்தான் உலோகபாலன். இளைஞன்தான். ஆட்டக்காரி தேசிகை பாவையை விட்டு அவன் தன் கண்களை எடுக்கவில்லை. தேசிகை பாவையின் ஆட்டம் விசேஷமாகத்தான் இருந்தது. இனிமையான குரலில் கீழிருந்து ஒருத்தி பாட, அதற்கேற்ப அபிநயம் பிடித்து பார்வையாளர்களை கொள்ளை கொள்ளும் நடனம். வேகமாக ஆடிக்கொண்டிருந்தவள் சபையோரை பார்த்தாள். பார்த்து கொண்டே வந்தபோது அவள் பார்வை சீவகனின் மேல் விழுந்தது. ஆட்டம் நின்றது. கண்ட மாத்திரத்திலே காதலும் காமமும் பற்றியறிய சீவகனை சாப்பிட்டு விடுவது போல பார்த்தாள் அவள்.
ஆட்டம் நின்றதற்கான காரணம் யாருக்கும் புரியவில்லை. உலோகபாலன் தேசிகை பாவையின் கண் செல்லும் திசையை நோக்கி திருப்பினான். சீவகனை கண்டான். யார் நீங்கள்? புதியவர் போல இருக்கிறதே, இங்கே வாருங்கள் என்று அழைத்தான். சீவகன் தயங்கிக் கொண்டே அருகில் சென்றான். அவன் தயக்கத்தை பார்த்த உலோகபாலன், பயப்பட வேண்டாம், இங்கே உட்காருங்கள், ஆட்டத்தை பார்ப்போம், பிறகு பேசிக்கொள்ளலாம். உங்களை பார்த்தவுடனே எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைத்துவிட்டது என்று தோன்றிவிட்டது என்றான். கண்டதும் காதல் மட்டும்தானா வரும் அப்படின்னு உலோகபாலன் சீவகன்கிட்ட சொல்கிறான். சீவகன் சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் சித்திரப்பாவைக்கு உயிர் வந்தது. இங்கேதானே இருக்கிறான். மீண்டும் ஆட்டம் தொடங்கியது. கொஞ்ச நேரம்தான், ஒரு வீரன் குதிரையில் வந்தான். நேராக உலோகபாலனிடம் வந்தான். இளவரசே, உடனே அரண்மனைக்கு வாருங்கள். உங்கள் சகோதரி பதுமையை நாகம் தீண்டிவிட்டது. உங்களை அழைத்து வரச் சொல்லி மன்னர் உத்தரவு. உலோகபாலன் சட்டென எழுந்தான். தானும் எழுந்த சீவகனை, நான் போய்விட்டு வருகிறேன், நடனம் தொடரட்டும் என்று அமர்த்திவிட்டு கிளம்பினான். பாம்பு விஷம். உலோகபாலன் கலக்கமாக இருந்தான். எப்படி நடந்தது? நந்தவனத்தில் பூக்கள் பறித்து கொண்டிருந்தார் இளவரசி. என்ன ஆனது என்று தெரியவில்லை. சத்தம் கெட்டு பணிப்பெண்கள் ஓடி வருவதற்கு முன்னரே மயங்கிவிட்டார். மயக்கத்தில் கிடந்தால் இளவரசி. அருகே பதற்றத்தோடு அமர்ந்திருந்தார் பல்லவ மன்னர் தனபதி. தாயார் திலோத்தமை அழுது கொண்டிருந்தாள். மருத்துவர்கள் ஏதேதோ இலைகளை கசக்கியும் மிடித்தும் கொண்டிருந்தார்கள் பதற்றமாக. கடிவாய் தெரிகிறதா? மருதன் பதுமையின் கையை கட்டி, இதோ இங்கேதான் என்று நினைக்கிறேன் என்று சொன்னான். நினைக்கிறாயா? உறுதியாக இல்லையா? என்ன பம்பு கடித்திருக்கும்? சீத மண்டலியாக இருக்கலாம். உளராதே, நாகபாம்புதான் என்றான் இலைகளை இடித்து கொண்டிருந்த இன்னொரு மருத்துவன். வாதம் ஏறி இருக்கிறது, அதுதான் விஷம் இறங்கவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை பேர் என்றான் உலோகபாலன் கோபத்தோடு. எத்தனையோ இலைகளை விஷமுறிவுக்காக கட்டிவிட்டோம். மந்திரங்களையும் சொல்லி பார்த்து விட்டோம். விஷம் இறங்குவதாக தெரியவில்லை, கவலையுடன் சொன்னான் ஒரு மருத்துவன். பதுமையை பிழைக்க வைப்பவர்களுக்கு பதுமையை மனம் செய்து வைப்பதாக முரசு கொட்டச் சொல்லிவிட்டேன். தனபதிக்கு சொல்லக்கூட முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது. அதற்குள் பதுமையின் உடம்பில் லேசாக நீல நிறம் தெரிய தொடங்கிவிட்டது. மூச்சின் வேகம் குறைய ஆரம்பித்திருந்தது. இரத்தமெல்லாம் நீங்கிவிட்டது. இனி இறைவன் விட்ட வழி. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் உறுதியாக சொல்கிறேன். குரல் வந்த திசையை நோக்கி ஆவலாக பார்த்தான் உலோகபாலன். அவன் யார் அப்படின்னா, அரண்மனையோட ஜோசியன். கிரகண காலத்தில் பாம்பு தீண்டினால்தான் பிழைப்பது கடினம். இப்போது அப்படியொன்றும் இல்லை. மேலும் இளவரசி ஜாதகப்படி இன்று அவருக்கு மரணம் இல்லை. அவருக்கு குணப்படுத்தக்கூடிய ஒருவன் இங்கேயே இருக்கிறான் என்று சகுனங்களும் சொல்கின்றன. இங்கேயா? ஆடல் அரங்குக்கு வந்தானே அந்த மனிதனா? கொஞ்சமும் யோசிக்கவில்லை உலோகபாலன். என்னுடன் அமர்ந்திருந்தாரே, அவரை அழைத்து வாருங்கள். சீவகன் வந்தான். பதுமையை கண்டான். உங்கள் பெயரை கூட நான் கேட்டறியவில்லை அப்படின்னு உலோகபாலன் சீவகன் கிட்ட சொல்கிறான். என் பெயர் சீவகன், ஏமாங்கத நாட்டிலிருந்து வருகிறேன். என் தங்கை? கவலைப்படாதீர்கள், பிழைத்து விடுவாள். எப்படி சொல்கிறீர்கள்? கடிவாயை வைத்து பார்க்கும்போது பாம்பு மேல் பல்லாலும் கடிக்கவில்லை, கீழ்வாய் பல்லாலும் கடிக்கவில்லை. அப்படி கடித்து விஷத்தை துப்பினால்தான் மரணம் ஏற்படும். இது மற்ற பல்லினால் கடித்தது, காப்பாற்றி விடலாம். எந்த பாம்பு கடித்தது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. கடிவாயின் மனத்தை பார்த்து சொல்லலாம். பால் சோறு வாசம் வீசினால் அந்தன சாதி பாம்பு, தாழை மலர் வாசம் இருந்தால் வைசிய சாதி பாம்பு, அரிதார மனம் வீசினால் சூத்திர பாம்பு. பாம்புகளுக்கும் ஆ ஜாதி உண்டு? அப்படியானால் இது நந்தியாவட்ட மனம் வீசுகிறது. இது அரச சாதி பாம்பு. குக்குட சார்பம், கோழி சார்பம் என்று சொல்வார்களே அது? அப்படியென்றால் உயிருக்கு பயம் இல்லை அல்லவா? அப்படி சொல்ல முடியாது. கடிவாயில் விரல் வைத்து தேய்த்தால், கொப்புளம் வந்தால் மரணம் நிச்சயம். ஆனால் இவளுக்கு நீர்தான் வருகிறது. குவளை மலர் இருக்கிறதா என்று கேட்டான் மருத்துவர்களை நோக்கி சீவகன். மலர் வந்ததும் அதை மூன்று துண்டாக்கி பதுமை உடலில் வைத்து அருகனை பிரார்த்தித்து சுதந்திரன் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை சொன்னான். பின் மெதுவாக பதுமையை வருடி கொடுத்தான். அவள் கண் விழித்தாள். பதுமையின் பார்வை சீவகனை என்னவோ செய்தது. நன்றி சுதஞ்சனா அப்படின்னு சீவகன் தன்னுடைய நண்பனுக்கு நன்றி சொல்கிறான். பதுமை திருமணம். அரண்மனையிலிருந்து வெளியே வந்த சீவகனை உலோகபாலன் கட்டி தழுவி கொண்டான். நண்பா, உன் உதவியை என்றும் மறக்க மாட்டேன். செத்தவளை பிழைக்க வைத்தவன் நீ. நான் என் கடமையை செய்தேன். ஒரு உயிரும் போகக்கூடாதென்றளவா நூல்கள் சொல்கின்றன.
நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறாய், நீ ஓய்வெடு. யார் அங்கே? சீவகருக்கு நல்ல உணவளித்து ஓய்வெடுக்க இடம் கொடுங்கள். சாப்பிட்ட பிறகும் உறக்கம் வரவில்லை சீவகனுக்கு. பணியாட்கள் அவனை மிகவும் பணிவோடு பார்த்து தங்களுக்குள்ளே குசுகுசுவென்று பேசியது கேட்டது. இளவரசியை இவருக்குத்தான் திருமணம் செய்யப் போகிறார்களாமே? ஆமாம், பின்னே முரசு கொட்டிவிட்டு மாற்றவா முடியும்? முரசு கொட்டினார்களா? ஓ, இதைத்தான் சுதஞ்சனன் 2 மாதம் ஆகும் என்று சொன்னானா? தூக்கம் வராமல் நந்தவனத்தில் சிறிது நேரம் நடந்தான் சீவகன். எதிரில் யாரது? நீங்கள் இளவரசி பதுமைதானே? நீங்கள் என்று அழைக்க வேண்டாம், நீ என்று கூப்பிடுங்கள். உங்களுக்கு இப்போதுதான் நந்தவனத்தில் பாம்பு கடித்து விஷம் நீங்கி இருக்கிறது. அதற்குள் நந்தவனத்தில் வந்துவிட்டீர்களே, வேறென்ன செய்வது? விளையாட தோழியர் அழைத்தார்கள், வேறென்ன விளையாட்டு இருக்கிறது இங்கே? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? பேசினார்கள். பதுமை முதலில் குறிப்பாக தன் காதலை உணர்த்தினாள். பிறகு நேரடியாக சொல்ல வேண்டி வந்ததும் தயங்கவில்லை. சீவகனால் பதுமையின் அழகை நிராகரிக்க முடியவில்லை. பதுமையின் கரங்கள் சீவகன் உடலில் விளையாடத் தொடங்கியது. சீவகனும் அதே முறையில் பதில் சொன்னான். திருமணமாகட்டுமே, இருமணம் கலந்த பின்னே திருமணத்துக்கு என்ன வேலை இருக்கிறது? இப்படி நடப்பது நம் மரபில் ஒன்றும் புதியதல்ல. இதை கந்தர்வ மணம் என்று சொல்வார்கள். களைத்து எழுந்தான் சீவகன். உன் தோழியர் வந்து பார்ப்பதற்கு முன்னர் நான் கிளம்பிவிடுகிறேன். தன் அறைக்கு செல்லும் வழியில் உலோக பலனை பார்த்தான். இதென்ன உன் உடம்பில் குங்குமம் சீவகா? சீவகன் மழுப்பினான். உலோகபாலன் சிரித்து கொண்டே சொன்னான். அப்பா சொல்ல சொன்னார், உனக்கும் பதுமைக்கும் திருமணம் செய்ய நாளைக்குத்தான் ஏற்ற நாளாம். ஆனால் நீங்களோ அதுவரை கூட பொறுத்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் அப்படின்னு உலோகபாலன் சிரிச்சிட்டே சீவகன் கிட்ட சொல்கிறான். பிரிவு. 2 மாதங்கள், இனிமையும் சுகமும் கலந்த 2 மாதங்கள். பதுமையும் சீவகனும் இன்பத்தின் உச்சிக்கு சென்று திரும்பி வந்த 2 மாதங்கள். பதுமை பூரிப்பில் சற்று உடல் பெருத்து இன்னும் அழகாக இருந்தாள். சீவகன் அவள் கண்ணை பார்த்தான். அதில் தெரிந்த மகிழ்ச்சியை கலைக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்தான். வாயை திறந்தும் வார்த்தை வரவில்லை. கனைத்து கொண்டான். பதுமை, என்ன வேண்டும்? மறுபடியுமா? இல்லை, எனக்கு என்னவோ குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. என்ன குற்ற உணர்ச்சி? கணவன் மனைவிதான் ஆகிவிட்டோமே. அதை சொல்லவில்லை. ஒரு வேளையும் செய்யாமல், என் கடமைகளை நிறைவேற்றாமல் இங்கே 2 மாதங்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். கடமையை நிறைவேற்றி கொண்டு தானே இருக்கிறீர்கள்? கழுக்கண்ணு சிரித்தால் பதுமை. விளையாடாதே, ஆணுடைய கடமை என்பது இது மட்டுமல்ல, எனக்கு நிறைய வேலைகள் காத்திருக்கின்றன. உன்னிடம் ஒரு விஷயம் சொன்னால் பதறமாட்டாயே? என்ன சொல்லப் போகிறீர்கள்? பதற்றம் சொல்லாமல் இருந்திருந்தால் வந்திருக்காது. நான் உன்னை விட்டு ஒரு நாளும் மனதில் பிரிய மாட்டேன். உடலால் பிரிந்தாலும் அது நிரந்தரமானதில்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே. சரி, தூங்கு. தானாக புரியும் போது புரிந்துகொள். மறுநாள் காலை எழுந்தவுடனே பதுமைக்கு புரிந்துவிட்டது. சீவகனை காணவில்லை. அரண்மனையில் இருந்த அத்தனை பொருட்கள் மீதும் கோபம் வந்தது அவளுக்கு. அவன் சொல்லுக்கு அர்த்தம் புரிந்திருந்தும் ஏன் எனக்கு விளக்கிச் சொல்லவில்லை? கிளியே, மானி, இது உன்னுடைய பொறுப்புத்தான். போகின்றவனை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டாமா? நீ தோழிதான் தேற்றினாள். பிரிந்தாலும் அது நிரந்தரமானதில்லை என்று தானே சொன்னார்? வந்துவிடுவார், கவலைப்படாதே. அழுது கொண்டிருந்த பதுமைக்கு அந்த வார்த்தைகள் எந்த ஆறுதலையும் தரவில்லை. தொடரும் பயணம். சுதந்தனன் சொன்ன பாதையில் வேகமாக நடந்து கொண்டிருந்தான் சீவகன். காட்டுப்பாதையில் வெப்பம் அதிகமான கல்வழி என்று சொன்னதால் இரவோடு இரவாக கிளம்பி வந்திருந்தான். அது ஒரு மலை முகடு. திரும்பி பார்த்தான். தூரத்தில் 7-8 குதிரைகளில் சில வீரர்கள் அவன் திசையை நோக்கி வருவதை பார்த்தான். சுதந்தனனின் 3 மந்திரத்துக்கு வேலை வந்துவிட்டது. மந்திரத்தை சொல்லி வேறொரு உருவெடுத்தான். ஆ, இந்த நகைகள், இவற்றை என்ன செய்வது? எதிரில் சென்று கொண்டிருந்த வழிபோக்கனை அழைத்து தன் நகைகளையெல்லாம் கொடுத்து விட்டான். வீரர்கள் அவனை அடையும் போது தயாராகவே இருந்தான். இவரில்லை என்றார்கள் வீரர்கள். யாரை தேடுகிறீர்கள்? உன் உயரம்தான், உன் வயதுதான், சீவகன் என்று பெயர். நேற்றிரவு அரண்மனையிலிருந்து கிளம்பினார். அவரை உடனே கூட்டி வரும்படி அரசர் யானை. வழியில் எங்காவது அவரை பார்த்தாயா? பார்த்தேன். எந்த பக்கம் போகிறார் என்பதை சொல்ல மறுத்துவிட்டார். ஆனால் இன்னும் 9 மாதங்களில் இதே ஊருக்கு நிச்சயம் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிடச் சொன்னார். முக்கியமாக மன்னர் தனபதிக்கும் இளவரசன் உலோகபாலனுக்கும் இளவரசி பதுமைக்கு தன் காதலை சொல்லவும் சொன்னார். வீரர்கள் திரும்பிச் சென்றார்கள். குதிரைகளின் குளம்படி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தோய்ந்து மறைந்தது. சீவகன் தன் பாதையில் பயணத்தை மீண்டும் தொடங்கினான். அப்படின் சொல்லி இன்றைக்கான கதைப்பகுதி இதோட நிறைவடையுது. மீதமுள்ள கதைப்பகுதிகளை பின்வரும் நாட்களில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் நைட் ஸ்லீப். லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.